வணக்கம், இது நானோ மிஸ்ட் ஸ்ப்ரேயர். இதில் நீங்கள் சானிடைசரை ஊற்றிட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிஸ்ட் மாதிரி சானிடைசர் வரும். இதை சென்சார் யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக் சானிடைசராக மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அதுக்கு நமக்கு மொத்தம் மூணு ஐட்டம் வேணும். ஆர்டினோ நானோ, அல்ட்ராசோனிக் சென்சார், ஒன் சேனல் ரிலே. ஃபஸ்ட்டு இந்த மிஸ்ட் ஸ்ப்ரேயரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளேருந்து ரெண்டு வயர் எடுக்கணும். இந்த ஸ்விட்சுக்கு பேரலலாக ரெண்டு வயர் எடுத்துக்கணும். அந்த ரெண்டு வயரை எடுத்துகிட்டு போயிட்டு ரிலேவோட காமன்லேயும் நார்மலி ஓப்பன்லேயும் கனெக்ஷன் கொடுத்துடணும். ரிலேயில் கனெக்ஷன் கொடுத்துட்டா ரிலே வந்து இப்போ இந்த ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். ஆனால் ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச், சென்சார் எப்போ நம்மளோட கையை சென்ஸ் பண்ணுதோ அப்போ தானாகவே அந்த ரிலே ஆன் ஆகும். ரிலே ஆன் ஆச்சுன்னா நம்ம ஸ்ப்ரேயரும் ஆன் ஆகிடும். கனெக்ஷன்லாம் முடிச்சிட்டேன். சர்க்கியூட் டயக்ராமும் ப்ரோக்ராமும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ டெஸ்ட் பண்ணலாம். சென்சாருக்கு முன்னாடி நான் கை கொண்டு போகும்போது அல்ட்ராசோனிக் சென்சார் நம்ம கையை சென்ஸ் பண்ணி ரிலேவை ஆன் பண்ண வைக்கும். ரிலே ஆன் ஆச்சுன்னா மிஸ்ட் ஸ்ப்ரேயரில் இருக்கிற ஸ்விட்ச் வந்து ஆன் ஆகும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடும். நான் 2 செகண்ட்ஸ் டிலே கொடுத்துருக்கேன். ஸோ 2 செகண்ட்ஸ் கழித்து ஸ்ப்ரேயர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகிடும்.